அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் லைட்ஸாஃப். முதலில் நமது தமிழ் லைட்ஸாஃப் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உடல்நலம் சரியாக இல்லாத காரணத்தால் எங்களால் தொடர்ச்சியாக நமது தமிழ் லைட்ஸாஃப் சேனலின் ரெகுலரான வீடியோவை பதிவிட முடியவில்லை நண்பா. ஆனா இனி நமது தமிழ் லைட்ஸாஃப் சேனலில் தினசரி இந்தியன் டிஃபென்ஸ் அண்ட் குளோபல் நியூஸ் லவர்ஸ்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பதிவிடப்படும். இதுவரை நமது தமிழ் லைட்ஸாஃப் குடும்பத்தினர்கள் எங்களுக்கு கொடுத்து வந்த அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. இதை போல தொடர்ந்து தங்களின் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க நண்பா. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செய்திகளை போலாம். அன்மேண்ட் பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் மிசைல் புதன்கிழமை அன்று இந்திய விமானப்படையின் ரகசிய செயற்கைக்கோள் தளத்திலிருந்து சோதனை செய்த போது ஏவுகணை தற்செயலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் ஏவப்பட்டது. ஹரியானாவின் சிர்சாவில் இருந்து ராஜஸ்தானின் மகாஜான் பீல்டு ஃபைட்டர் ரேஞ்ச் வரைக்கும் தனது விமானப்பாதையில் இருந்து திடீரென விலகிச் சென்று அதனுடைய எல்லையை நோக்கி ஏவுகணை பறந்ததாக பாகிஸ்தானின் கூற்றுக்கு மாற்றாக பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளின் வட்டாரங்கள் ஏவுகணை சரியான பாதையை பின்பற்றியது என்றும் உண்மையில் ஏவுகணை சோதனையை நடத்தவில்லை பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுக்கு மாறாக சிர்சாவில் இருந்து ஏவுகணை சோதனைக்காக நோட்டம் வெளியிடப்படவில்லை. இது போன்ற சோதனை அங்கு நடைபெறாது. ஆனால் புதன்கிழமை நடந்த சம்பவம் வருந்தத்தக்கது என்று பாதுகாப்பு அமைச்சகம் பிரேடே அன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. அதிலே இது பற்றி ஹை லெவல் கோர்ட் என்கொயரி, அதாவது உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது வழக்கமான பராமரிப்பின் தொழில்நுட்ப கோளாறால் புதனன்று ஏவுகணை இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் நுழைந்ததாக அந்த அறிக்கை கூறப்பட்டுள்ளது. இது ஏவுகணை அமைப்பில் ஆக்சிடென்டாக ஏவுகணை ஏவப்பட்டுள்ளது. அதாவது ஏவுகணை ஏவுதலை தடுக்க பல இயந்திரங்கள் மற்றும் மென்பொருட்களின் பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்குது. அப்படி இருந்தும் எப்படியோ தற்செயலாக ஆக்சிடென்டாக ஏவப்பட்டது என்று ஆதாரங்கள் தங்களின் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஏவுகணையானது பல புவிசார் இலக்குகளை அமைப்பில் செலுத்தியிருக்கிறது. அவை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அல்லது புதியவை சேர்க்கப்பட வேண்டும் என்று கூறினார். கவுண்ட் டவுன் தொடங்கும் முன்பு சில குறியீடுகளை உள்ளிடுவது உள்பட்ட பல படி அனுமதிகள் இருக்கு. அதன் பிறகு ஏவுகணை தானியங்கி முறையில் ஏவப்படும் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. வார்ஹெட் இல்லையே என்று கேட்டதற்கு இது ஒரு பயிற்சி ஏவுகணை என்றும் வார்ஹெட்டை தவிர அனைத்தும் அதாவது ஆயுதம் ஏந்திய ஏவுகணை போல இருந்தது என்று அந்த ஆதாரங்கள் கூறியது. பாகிஸ்தானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் பாபா சித்துகார் வியாழனன்று இரவு தனது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நீண்ட காலத்துக்கு முன்பே தற்செயலாக ஏவுதல் குறித்து சம்பந்தப்பட்ட பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு இந்தியா ஏற்கனவே தெரிவித்துள்ளாங்க என்று ஆதாரங்கள் தெரிவித்தன. இப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டது. அதில் இந்தியா தற்செயலாக ஏவுதல் பற்றி பாகிஸ்தானுக்கு உடனடியாக தெரிவிக்க தவறியது. மேலும் பாகிஸ்தான் சம்பவத்தை அறிந்து விளக்கம் கேட்கும் வரை காத்திருந்தது. ஆதாரங்கள் குறிப்பிட்ட நேரம் மற்றும் பாகிஸ்தானிகளுக்கு எந்த அளவுக்கு தெரிவிக்கப்பட்டது என்பதை வெளிப்படையாக மறுத்துவிட்டது. இப்படி தற்செயலாக அதாவது ஆக்சிடென்டாக பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்ற ஏவுகணையை பாகிஸ்தானால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் சொன்னபடி ஏவுகணை பாதை தவறானது. என்ன தெரியுதுன்னா விமானத்தையோ அல்லது ஏவுதளத்தையோ கண்காணிக்கக்கூடிய திறன் இல்லை என்று தெளிவா தெரியுது. விமானப்படை செய்தி தொடர்பாளர் ஏர்வைஸ் மார்ஷல் தாரிக் ஜியா வியாழன் அன்று இந்த திட்டமானது 124 கிலோமீட்டர் தூரத்தை பாகிஸ்தான் எல்லைக்குள் 3:44 வினாடிகளில் பயணித்தது என்று கூறினார். ஏவுகணை இப்படி பயணித்ததால் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு ஏவுகணைக்கு எதிராக செயல்படவில்லை என்பதை காட்டுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தானின் மேஜர் ஜெனரல் இப்திகார் புதன்கிழமை மாலையில் நடந்தது என்று வியாழன் இரவு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். ஏவுகணை தரையிறங்கிய சில நிமிடங்களுக்கு பிறகு அதுவும் எதிராக சென்றது. அதன் காலத்தில் இருந்தே அதை கண்காணித்ததாகவும் பாகிஸ்தானின் அறிக்கை நேற்று ஏவுகணையின் விமானப்பாதை மற்றும் அது எவ்வாறு திரும்பி நாட்டுக்குள் நுழைந்தது என்ற விவரங்கள் பற்றி கேட்டது. இந்தியா எல்லையில் மிக கடுமையான கோடை காலத்திற்கு தயாராகி வருகிறது. பிரேடே சீனா உடனான சமீபத்திய 15வது பேச்சுவார்த்தைகளில் எந்த நல்ல முடிவும் எட்டாத நிலையில் கிழக்கு லடாக்கில் இருக்கும் எல்ஏசி உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் இந்தியா தொடர்ந்து பதற்றங்களுக்கான நிலையில் கோடை காலத்தில் ராணுவத்தை தயாராக்குகிறது. இந்திய தரப்பில் இருக்கும் சுசில் மொல்டோ எல்லை சந்திப்பு புள்ளிகளில் பிரேடே 10-2 பேச்சுவார்த்தைகளானது 13 மணி நேரம் ஆனாலும் அவற்றில் எந்த நல்ல முடிவும் எட்டப்படவில்லை. ஆனால் அதனால் எல்ஏசி பகுதியில் பாதுகாப்பை வைத்திருக்க வேண்டும், கோடை காலம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒரு பாதுகாப்பு துறை கூறியிருக்கிறார். பிரைடே நடைபெற்ற 15வது சுற்று பேச்சுவார்த்தையில் பிரதான நிகழ்ச்சி நிரலாக ஹாட் ஸ்பிரிங் மற்றும் அதன் வளைவு பகுதியில் இருந்து படைகளை முழுமையாக விலக்கிக் கொள்ள மற்றும் அதன் விளைவு மற்றும் இந்திய கோடகால நிலையை தீர்மானிப்பதற்கு இருந்தது. கடந்த 12வது சுற்று பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனைக்குரிய உராய்வு புள்ளிகளில் படைகளை விலக்கிக் கொண்ட போதிலும் இருதரப்பிலும் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான துருப்புகள் ஹாட் ஸ்பிரிங் பகுதிகளில் ஒருவரை ஒருவர் எதிர்த்துக் கொள்கின்றார்கள். இந்த ஆண்டு ஜனவரியில் 14வது சுற்று பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக இருந்தாலும் இருதரப்பும் பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்தாலும் இந்த முறை இரு நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கையை வளர்க்கும் வகையில் சில முக்கிய நகர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையை வச்சு அடுத்த சில மாதங்களுக்கு பெரிய வரிசைப்படுத்தல்கள், தளவாடங்கள் மற்றும் பிற திட்டங்கள் விவாதிக்கப்படும். சுமூகமாக நல்ல முடிவு செய்து மறுமதிப்பீடு செய்யப்படலாம் என்று அந்த வட்டாரங்கள் மேலும் கூறியது. ஜனவரியில் நமது ராணுவ தளபதி ஜெனரல் MM நரவானே அவர்கள் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நியாயமற்றது, அதனால் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தேவைப்படுகிறது என்று கூறினார். May 2020 முதல் கிழக்கு லடாக்கில் உள்ள எல்ஏசியில் இந்திய சீன ராணுவ மோதல் தொடர்ந்து போட்டப்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கு
நாடுகளுக்கும் இடையே 15வது சுற்று பேச்சுவார்த்தை எல்ஏசியை ஒட்டி இரண்டு உராய்வு புள்ளிகளில் ராணுவங்களை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது. கடந்த பிப்ரவரியில் பாங்காங் ஏரி வடக்கு கரையில் முக்கியமாக ஸ்பிரிங் போர் பகுதி மற்றும் 6 மாதங்களுக்கு பிறகு கோக்ரா அல்லது ரோந்து புள்ளி 17A ஹார்ட் ஸ்பிரிங்கை தவிர டெப்சாங் சமவெளி மற்றும் டெப்சோமில் உள்ள நீண்டகால பிரச்சனைகள் தீர்க்கப்பட இருக்கிறது. அதனால் அதுவரை அங்கு இந்திய துருப்புக்கள் நியமிக்கப்பட்ட ரோந்து புள்ளிகளை பாதுகாக்கவும் முடியாது. தினந்தோறும் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பான ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் தினந்தோறும் நாங்கள் போடும் வீடியோவுக்காக கொடுக்கும் பொன்னான கமெண்ட்ஸும் லைக்குகளும் தான் எங்களை மோட்டிவேட்டாக வைத்து டெய்லி வீடியோ போட வைக்கிறது. அதனால் இப்ப இந்த வீடியோ பார்த்துருக்கும் போதே ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம இந்த சேனல் மூலமா அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து தெரியும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெற முடியும். இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்க எங்க போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவிலிருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நம்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.